ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் இந்த ஒன் டேவில் எப்படி 23 யூனிட்டையுமே கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒன் டே ஸ்டடி பிளான் அப்டேட் வீடியோ தான். நாளைக்கு 10th மாணவர்களுக்கு சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. சயின்ஸில் மொத்தம் 23 சாப்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ கடந்த 2 நாட்களாக தீவிரமாக படிச்சுக்கிட்டு வர்றீங்க. இருந்தாலும் இந்த லாஸ்ட் ஒன் டே பார்த்தீங்கன்னா எப்படி அனைத்து பாடங்களும் ரிவைஸ் பண்ணுறது, 1 மார்க், 2 மார்க், 4 மார்க், 7 மார்க், அதில் அனைத்து வகையான வினாக்களையும் எப்படி ரிவைஸ் பண்ணுவது அப்படிங்கிறத பற்றி ஒன் டே ஸ்டடி பிளான் அப்டேட் தான். ஸோ 23 யூனிட்டையும் ஈஸியாக கவர் பண்ணலாம். இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி சண்டே பார்த்தீங்கன்னா 7 to 9 ஃபஸ்ட்டு செஷன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு கூடிய அனைத்து 2 மார்க்ஸ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேலா? 2 மதிப்பெண் வினாக்கள் அனைத்துமே அனைத்து பாடங்களுக்குமே ரிவைஸ் பண்ணுங்கள் 2 ஹவர்ஸ். திருப்பி பார்த்தீங்கன்னா 10 to 12:30 அனைத்து பாடங்களும் உள்ள 4 மார்க், 7 மார்க். இப்போ 7 மார்க் அப்படின்னா சயின்ஸில் 1 மார்க், 2 மார்க், 4 மார்க் உடைய மிக்சுடு தான் 7 மார்க். இப்போ 7 மார்க்குன்னு தனி கொஸ்டின்லாம் வராது. ஓகேங்களா? இப்போ 7 மார்க்ஸை பொறுத்தவரைக்கு ஒரு 4 மார்க் மிக்ஸ் பண்ணுவாங்க, அதில் பி 2 மார்க் கேட்பாங்க, அதில் ஒரு பிரான்ச் 1 மார்க் கேட்பாங்க. ஸோ நீங்கள் 1 மார்க், 2 மார்க், 4 மார்க் நல்லா தரோவிட் பண்ணிட்டீங்கனாவே 7 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் செஷன் பார்த்தீங்கன்னா 10 to 12:30 அனைத்து பாடங்களும் இருக்கக்கூடிய 4 மார்க்ஸ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக எந்த கேள்வியும் படிக்கக்கூடாது, ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதை ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதில் டெரிவேஷன் இருக்கும், ஆன்சர் இன் டீடெயில் இருக்கும், ப்ராப்ளம் கொஸ்டின் இருக்கும், ஹார்ட் கொஸ்டின் இருக்கும், அனைத்து வகை வினாக்களையுமே நல்லபடியாக ரிவைஸ் பண்ணுங்கள். லஞ்சுக்கு பிறகு 2:30 to 4:00 வரைக்கும் நீங்கள் அந்த மதிய டயத்தில் உங்களால் படிக்கிறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டயத்தில் எதை யூஸ் பண்ணா 2 மார்க், 4 மார்க் உடைய கம்பல்சரி ப்ராப்ளம் லெசன் 1 to 10 வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மதிய நேரத்தில் அதை தயவுசு அதைத்தான் போடுங்க, உங்களால் இப்போ படிக்க முடியாது. ஸோ மதியம் 2:30 to 4:00 வரைக்கும் எல்லா ப்ராப்ளத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 4 மார்க் உடைய ப்ராப்ளம் அப்லோட் பண்ணிட்டோம், செக் பண்ணிக்கோங்க. திருப்பி அடுத்த செஷன் 4th செஷன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 to 9:00 எல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆல் சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய 4 மார்க், 7 மார்க். ஏன்னா கிட்டத்தட்ட இதுதான் 7 4 மார்க்ஸ் கேட்குறாங்க. அதனால் உங்களுக்கு நிறைய ஒர்க்ஸ் ஆன்சர் இன் டீடைல் இருக்குது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 4 மார்க்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஒவ்வொரு சாப்டராக படிங்க. நம்ம சேனலில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் வெரி மோஸ்ட் யூனிட் வைஸ் 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். அப்போ திருப்பி 4th செஷன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 to 9 ஃபோர் மார்க் 7 மார்க்கை ரிவைஸ் பண்ணுங்கள். படிக்கணும். டயக்ராம் கொஸ்டின் படிக்கிறீங்க, ஹார்ட் கொஸ்டின் படிக்கிறீங்க, ரியாக்ஷன் கொஸ்டின் படிக்கிறீங்க, டெரவேஷன் கொஸ்டின் படிக்கிறீங்க. சைலண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக இதிலிருந்து வினாக்கள் நிறையா வரும். ஸோ இதைத்தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா சண்டே ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் டே எக்ஸாம் டே அன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் ஜஸ்ட்டு 4:30 உங்களுடைய ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணும். 4:30 to 5:30 வரைக்கும் திருப்பி 2 மார்க்ஸை ஜஸ்ட் இந்த 1 ஹவர் ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட் 2 மார்க்ஸ் முக்கியமான கேள்வி சாப்டர் வைஸாக கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுங்கள். அடுத்த செஷன் 5:30 to 6:30 வரைக்கும் ஆல் லெசன் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். சூஸ், ஃபில், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேட்சிங், கண்டிப்பாக அனைத்து வகை வினாக்களையுமே 1 மார்க்ஸை மட்டும் மறக்காமல், ஏன்னா 12 1 மார்க்ஸ் கெயின் பண்ண போகிறீங்க. அதோடு 2 மார்க்ஸ்லேயும் கண்டிப்பாக இந்த டைப்பெல்லாம் வரும். ஸோ நல்லபடியாக ரிவைஸ் பண்ணுங்கள். தென் ஃபைனலாக 6:30 to 7:30 வரைக்கும் திருப்பி என்ன செய்யணும் பண்ணீங்க 4 மார்க்கில் 7 மார்க்கில் ஏதாவது மிஸ் பண்ணிங்களா, எந்த ரியாக்ஷன் கொஸ்டினை மிஸ் பண்ணிங்களா, ஏதாவது டெரைவேஷன் உங்களுக்கு மிஸ் பண்ணிக்கலான்னா ஜஸ்ட் 1 ஹவர் ரிவைஸ் பண்ணுங்கள். 7:30 உங்களுடைய அனைத்து வேலைகளும் படித்து முடிச்சுருங்க. நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டு எக்ஸாமுக்கு ஃப்ரீயாக போங்க. ஒரு 8:30 to 9:00 ஸ்கூல் நியர்பையாக இருந்தால் 9:00 போவீங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்தால் 8:30 போயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ நல்லபடியாக கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம்ஸ் எழுதுங்க. நம்ம சேனல் கொஸ்டினை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் நாளை எழுதக்கூடிய அந்த சயின்ஸ் எக்ஸாம் பக்காவாக எழுதலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.